Hi friends, என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணுமா? ஒண்ணே ஒன்னு மட்டும் பண்ணுங்க, இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிட்டே இருக்கும். Hi friends, welcome to Bindu's Recipes. நான் வந்து இன்னைக்கு இறால் வச்சு கிரேவி பண்ண போறேன். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இறால் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் வெட்டினது 3, தக்காளி சின்னதா வெட்டினது 4, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 3 டேபிள்ஸ்பூன், கொரியாண்டர் லீவ்ஸ் சின்னதாக வெட்டினது, கறி மசாலா பவுடர் 3 டேபிள்ஸ்பூன், கடுகு 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தண்ணி 1 கிளாஸ். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டோம். ஸோ கடுகுலாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் நல்லா வதக்குங்க. ஸோ அந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து அடியில் வந்து ஒட்டாத மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக வெட்டின வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. ஸோ நம்மளுக்கு வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிட்டோம். அதே சமயம் கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி போனால் நம்மளோட அந்த அடியில் வந்து இஞ்சி பூண்டு விழுது இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அடியில் ஒட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நம்மளுக்கு தீஞ்சு போன மாதிரி வந்துடும். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சின்னதாக வெட்டின தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். 1 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து கறி மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு மூடி எடுத்து இதை வந்து மூடி வச்சுருங்க. ஸோ 10 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ நல்லா பாயில் ஆகிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்து இப்போ வந்து தோலை உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த இறாலெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இறாலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோடய சேனலில் இருக்கும், நீங்கள் வந்து அதை போய்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இறால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க. டேஸ்டியான இறால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.